हेलो फ्रेंड्स ना पुष्पा इनके वीडियो डॉम्स पेंटिंग किट अभी थिंग्स रिव्यू पता पाकपर इतर सेट आफ कलर पौच पाती अब कुमें एल कलर्समें अब रोम पिछड़ी पता चिव्यूदा इत वीडियो पटर एलो मरकाम वीडियो पांग अद नम चेन सब्सक्रेबाव सब्सक्रेबूंग அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ எவரிபடி இந்த டாம்ஸ் கலர் கிட் நாங்க 150 ரூபீஸ்க்கு வாங்குனோம் இதுல பாத்தீங்க அப்படினா ஒரு ஷார்ப்னர் வித் எரேசரோட ஒரு பேக் தந்திருக்காங்க இது ரெண்டுமே ஜாயின்ட் ஆயி இருக்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க ரொம்ப சூப்பரா நல்லா இருந்துது பாருங்க இது எப்படி இருக்கு அப்படினே இரேசர் இருக்கு அது கூட வித் ஷார்ப்னரோட இருக்குது அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு பென்சில் இருக்கு டிராயிங் பென்சில் HB10 பென்சில் ஒன்னு தந்திருந்தாங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு கலர் பென்சில் அதாவது 10 கலர்ஸ் இருக்கு ஆனா அது வந்து 2 கலர் வித் காம்பைனோட கொடுத்திருந்தாங்க அதாவது மேல ஒரு கலர் கீழ ஒரு கலர் அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க இதுவுமே ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கிறதுக்குமே அழகா இருந்துச்சு இது யூஸ் பண்ணும்போது நல்லாதா இருந்துச்சு இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிரயான்ஸ் செட் இருந்தது 12 கலர்ஸ் காம்போல அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு ஸ்கெட்ச் செட் இருந்தது அது பாத்தீங்க அப்படினா அதுல உங்களுக்கு 12 கலர்ஸ் இருந்தது இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயில் பேஸ்டல் கலர்ஸ் இருந்தது அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது நல்ல ஒரு சூப்பரான பேக்ல கொடுத்திருந்தாங்க கலருமே பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு லெந்தா இருந்துச்சு இது அதுல ஒரு ஃப்ரீ gift-ஓட கொடுத்திருந்தாங்க அது பாத்தீங்க அப்படினா கலரை ஈவன் பண்றது அந்த ஈவன் பண்றதுமே ரொம்ப அழகா நல்லா நீட்டா இருந்துச்சு இது நாங்க கலர் பண்ணி பார்த்தப்ப அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு கலர் கிட் இருந்தது அதாவது நம்ம நார்மலா வாட்டர் கலர் பண்ணுவோம் இல்லையா அந்த கலர் கிட் இருந்தது அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது நாங்க இந்த இது சூப்பரான பேக்கிங்ல அப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் இதல கொடுத்திருந்தாங்க அதுவுமே பாத்தீங்க அப்படினா அந்த பாக்ஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா இருந்தது இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படினு ஆனா ரொம்ப நீட்டா இருந்தது அத பாக்கறக்கே பாருங்க இவ்ளோ ஒரு ரிச் லுக்ல இருக்கு நாளைக்கு நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இந்த கலர் செட்டிங்ஸ் வந்துட்டு அழகா இருந்தது அதுல பாத்தீங்க அப்படினா ஒரு பிரஷ் கொடுத்திருந்தாங்க அந்த பிரஷ்மே நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான பிரஷா இருந்தது ரொம்ப சின்னதா இல்லாம நல்ல டிராயிங் பண்றப்ப யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்ட்டா இருந்துச்சு இது இதல பாத்தீங்கனா 12 கலர்ஸ் இருந்துச்சு சேம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஒரு glitter செட் இருந்தது அவங்க 6 கலர் glitters இருக்கும் அப்படிதான் பேக்ல போட்டுருந்தது ஆனா பாத்தீங்கனா இதுல 3 கலர்ஸ் தான் தந்திருந்தாங்க இதுவுமே பாத்தீங்க அப்படினா நல்ல யூஸ் பண்றதுக்கு আফட்டர் தான் தந்திருந்தாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஒரு drawing notebook இருந்தது நாங்க இதல drawing book இருக்கும் அப்படி நினைச்சோம் பட் இருந்தது என்னவோ drawing notebook தான் இருந்துச்சு பட் இருந்தாலுமே அது ஒரு நல்ல ஒரு திக் பேப்பர்ஸா நல்லா யூஸ் பண்ண குழந்தைங்க வந்து யூஸ் பண்றதுக்கு ஆஃப்டா ஒரு புக்கா இருந்துச்சு இதுதான் एक्चुअली டோட்டலா நமக்கு கிடைச்ச செட் அந்த பேக்ல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படினா 9 திங்ஸ் இருந்துச்சு மொத்தமா சரி இந்த திங்ஸ் எப்படி யூஸ் பண்ணது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி போட்டுருக்கேன் அதையும் பாருங்க ஃபர்ஸ்ட் பென்சில் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தோம் அதுவுமே பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் டார்க்கா இருந்தது எழுதும்போதே பாத்தீங்க அப்படினா அந்த டார்க்னஸ் தெரிஞ்சிச்சு நமக்கு உங்களுக்கு பாத்தீங்க அப்படினா தெரியும் நார்மல் பென்சில்ல விட நல்ல திக்கா இருந்தது அந்த இரேசர்மே பாத்தீங்க அப்படினா நம்ம எவ்வளவுதான் டார்க்கா எழுதி இருந்தாலும் அது கரெக்ட்டா வந்து இரேஸ் பண்ணிச்சது அப்புறம் ஷார்ப்னர்
ஷார்ப்னருமே உங்களுக்கு ஒரு நல்ல யூஸபுளாக தான் இருந்தது ஷார்ப்னருமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலர் கிட். இந்த கலர் கிட்டில் நாங்கள் சரி ஒரே ஒரு பென்சில் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதையுமே எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டில் இருந்துச்சுது. நார்மலாக நம்ம ஒரு 10 ருபீஸ் பென்சில் கிட் வாங்கினா இப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சுது அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரையான்ஸ். க்ரையான்ஸை எடுத்து அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல க்ரையான்ஸை தான் இருந்தது. நார்மல் அந்த 10 ருபீ க்ரையான்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த க்ரையான்ஸ் மாதிரி தான் இருந்துச்சுது. பட் இது டாம்ஸ் அப்படின்னோன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் செட். ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா 12 கலர்ஸ் இருந்தது. எல்லாமே எழுதி பார்த்தோம் பட் இப்போ உங்களுக்காக ஒரே ஒரு கலர் யூஸ் பண்ணி காமிக்கிறோம். அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல டார்க்காக லைட் கலர்ஸ் தான் எடுத்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தோம். ஏன்னா லைட் கலர்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழித்து எழுதாமல் போயிடும், அதனால் அதை வச்சு யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கில் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் பிஸ்டல் கலர்ஸ். இதுவுமே உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு இது யூஸ் பண்ணும்போது. அதாவது நம்ம கலர்ஸோட வேரியேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் நம்ம ஒரு கலரை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், கலர்ஸோட அட்வான்டேஜஸ் பற்றி அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயில் பிஸ்டல் கலர்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாருங்கள் அது எவ்வளோ டார்க்காக எழுதுது அப்படின்னு, அந்த க்ரையான்ஸ்க்கும் இந்த க்ரையான்ஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். இதை வச்சு நம்ம அதில் கொடுத்துருக்குற அந்த ஸ்டிக்கரை வச்சு நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம மாற்றிக்கலாம். எந்த மாதிரி நம்மளுக்கு அதில் டிசைன் வேணும், வாட்டரியாக வேணும்னா வாட்டரி மாதிரி, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இதாக மாற்றிக்கலாம். அதில் வந்து ஒரு 4 டிசைனுமே வேறு வேறு ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் அதில் வாட்டர் மாதிரியே இப்போ பண்ணலாம். அதில் அதை பார்க்குறக்கு ஒரு நேச்சுரலாக ஒரு வாட்டர் போகும் இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும். அதை நீங்கள் நேராக கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா, அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிட்டாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கலர் செட்டு தான். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப ரிச் லுக்கில், அந்த கலருமே ரொம்ப டார்க்காக இருந்துச்சுது. இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது. அந்த பேக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வாட்டர் கலர் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளிட்டர். கிளிட்டர் வந்து நார்மலாக நம்ம வாட்டர் பெயிண்டிங்க்கு மேலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ட்ராயிங் மேலே நம்மளுக்கு கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அந்த கிளிட்டருமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்டரியாக கொஞ்சம் போட்டதுமே நல்லா ஒரு ஷைனிங்கான லுக்கில் இருந்தது. பாருங்கள் இதை நீட்டாக இருந்தது. ஆக்சுவலி இப்படி இந்த வாட்டரியாக அதை யூஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு நல்லா இருந்தது. இதுதான் இந்த டாம்ஸ் கலர் செட்டோட ஃபுல் கிட். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இந்த பெயிண்டிங் கிட் வாங்கி தரப்ப அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாகவும் இருக்கும். 150 ருபீஸ்க்கு இவ்வளோ திங்ஸ் காம்போவில் தராங்க அப்படின்னா இது ஒர்த்தபிள் தான். Thank you for watching my video. See you next video. Bye bye.